வெல்கம் சுபித்ராக்ஸ், உங்கள் பிரதியின் அன்பு வணக்கம். கேஎல் ராகுல் ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆர்சிபியோட நெக்ஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்துருவீங்க. சில பேர் இது ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, சில பேர் இது ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸ் தானப்பா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லுவீங்க. இது ஃபேக்கான நியூஸும் இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்ச நியூஸும் கிடையாது. ரீசெண்டாக ஒரு சோர்ஸில் வந்த நியூஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்க எல்லாருக்கும் புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கம்பல்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தாங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்சிபி கேஎல் ராகுல் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட கேப்டன் விராட் கோலி பிளஸ் இந்தியன் கேப்டன் அவர் வந்து தன்னோட கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆர்சிபிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் வந்து தேவைப்படுது. விராட் கோலிக்கு நிகரான ஒரு ஆள் அப்படின்னு வந்து யாருமே கிடையாது. ஆனால் விராட் கோலிக்கு ஒரு சிசியபுள் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா கேஎல் ராகுல் தான். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு T20 பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸ்ன்ற ஒரு அணியை வந்து முதுகில் சுமந்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னால். இந்த ஐபிஎல் 2021 ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பஞ்சாப் கிங்ஸில் கேஎல் ராகுலை தவிர யாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. அந்த அளவு எல்லாரையும் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு கேஎல் ராகுல். ஸோ அவர் எப்படிப்பட்ட பிளேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிங் ஆஃப் ஐபிஎல் தான் நம்ம யாரை சொல்லுவோம், நிறைய பேர் வந்து சுரேஷ் ரெய்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா லாஸ்ட் 4 சீசனாக வந்து 600 ரன் மேலே கூச்சிட்டு இருக்காரு கேஎல் ராகுல். அவர் தான் என்ன கேட்டிங்கன்னா கிங் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக 2021 ஐபிஎல் நடந்துட்டு இருக்க சொல்ல பஞ்சாப் கிங்ஸுக்கோ கேஎல் ராகுலுக்கோ சின்ன மனஸ்தாபம் போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்து லீக் ஆச்சு. அதை பத்தி உள்ள போய் நோண்டி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேஎல் ராகுல் போயிட்டு என்ன போய் டீம்ல இருந்து விட்டுருங்க, நான் மட்டும்தான் டீம்ல வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கேன், என்ன தவிர யாரு யாருமே எனக்கு வந்து கோஆபரேட் பண்ண மாட்டாங்க, என் டீம் வந்து வின்னும் ஆக மாட்டேங்குது, என்னால இந்த டீம்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாகவும் அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் நோண்டி கேட்டப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சேலரி இஷ்யூ அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதாவது கேஎல் ராகுல் மட்டும் 16 கோடிக்கு மேல கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி. இது வந்து நானே சொல்லலை, இதை பற்றி கிங்ஸ்லாண்ட் பஞ்சாப் சாரி பஞ்சாப் கிங்ஸோட ஒன் ஆஃப் த ஓனரே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அதாவது கேஎல் ராகுலுக்கு மட்டும் நாங்கள் இவ்வளோ காஸ்ட்டை வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறமும் நிறைய பிளேஸை நாங்கள் ரிட்டர்ன் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ எங்களால் அவருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட் வந்து தர முடியாது. கேஎல் ராகுல் எல்லாருக்கும் முன்மாதிரியான பிளேயர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேஎல் ராகுலால் மட்டுமே நாங்கள் வந்து ஒரு டீமை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஓனரும் வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நம்மளுக்கே கிளியராக தெரிஞ்சுது கேஎல் ராகுலுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் பெரிய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூஸ் வந்து தெரிஞ்ச உடனே நிறைய டீம் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க கேஎல் ராகுல. முக்கியமாக நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சதா ஆர்சிபி டீம் வந்து கேஎல் ராகுல் அப்ரோச் பண்ணதாகவும், அதுக்கு கேஎல் ராகுல் வந்து நான் கண்டிப்பாக வந்து விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து லீக் ஆச்சு நிறைய சோர்ஸில். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும், ப்ரோ புதுசாக லக்னோ அண்ட் அகமதாபாத் டீம்லாம் வருது, அவங்க வந்து கேஎல் ராகுல் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் லக்னோ அண்ட் அகமதாபாத் நாங்க வந்து எந்த பிளேயருக்கும் போக மாட்டோம்பா, கேஎல் ராகுல் மட்டும் எங்களுக்கு 20 கோடி 22 கோடி ஆனா கூட பரவாயில்ல, நாங்க அவரை மட்டும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சு 20 கோடினா கூட பரவாயில்லனு கேஎல் ராகுல் வந்து கேட்டாங்கன்னா அவரும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன்னு ஒத்துக்கினானா கண்டிப்பா வந்து அந்த ரெண்டு டீமும் வந்து யாராச்சும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கேஎல் ராகுல் நான் விளையாடல அதுக்கு பதிலாக நான் ஆக்ஷன்லேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா ஆர்சிபி டீம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ற பிளேயர் எதுன்னு பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் தான். அவங்க ஆல்ரெடி கேஎல் ராகுல் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அவர் ஆக்ஷன்ல போனாங்கன்னா கம்பல்சரி ஒரு 18 கோடினாலும் அவங்க வந்து கேஎல் ராகுலையும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம், என்னதான் நிறைய சோர்ஸ் இருந்தாலும் ஆர்சிபி வந்து கேஎல் ராகுல எடுப்பாங்கன்னு சொன்னாலும் இன்னும் ஒரு விஷயம் வந்து எனக்கே இடிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கம்பல்சரி விராட் கோலி வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, 17 கோடி கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல் டிவிலியர்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இதுக்கே அவங்க மேக்ஸிமம் பர்ஸ் வந்து காலியாயிடும். அப்புறம் எங்கேருந்து கேஎல் ராகுலுக்கு 18 கோடி கொடுப்பாங்க? இது கண்டிப்பாக வந்து இடிக்குது. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கம்பல்சரி ஆர்சிபிக்கு கேஎல் ராகுல் ஆனால் சூப்பராக இருக்கும். விராட் கோலியால் அந்த டீமுக்கு கப்படிச்சு தர முடியலனாலும் கேஎல் ராகுல் போனார் கப்படிச்சு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நானும் ஒரு ஆர்சிபி டீம் தான், ஆர்சிபி ஃபேன் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நண்பா. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.